ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்லாம் வலைக்கும், வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, ஒரு டே வ்ளாகு. ஸோ இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஜப்பான் லைஃப் வித் ஃபேமிலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடை ஆன் பண்ணி கடாய் சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். தேங்காய் சோறில் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பேலீஸ் போட்டிருக்கேன். மறுக்கி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் இந்தியாவில்னா ஒரு 2 சின்ன பல்லாரினா 2 பல்லாரி போடலாம். இது சீக்கிரம் வந்து ஆனியன் ஃப்ரை ஆகிறதாண்டி இப்போவே வந்து உப்பு போட்டுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முளைச்ச புதினா தான் போட போகிறேன். பாருங்க, நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் புதினா போட்டுக்கிறேன். புதினா மல்லிச்செடி போடணும், என்கிட்ட மல்லிச்செடி இல்லை. ஸோ புதினா மட்டும் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷும் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிருக்கிற மீனை போட போகிறேன். பாருங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு போட்டுட்டேன். இந்த அடுப்பில் நல்லா தக்காளி சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், அதாவது மசாலா போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டை இலக்காய் கிராம்பு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டு, பொடி வந்து ஓரளவுக்கு தாராளமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா தேங்காய் சோறுக்கு மஞ்சளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால உரைக்காது, இனிக்கு அப்புறம் போட்டுட்டு இப்போ தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் பவுடர் கிடைக்கும், ஸோ நான் அதுதான் இன்னைக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாமே தேங்காயும் போட்டுட்டேன், தேங்காய் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலாக எடுத்தீங்கன்னா தண்ணி அளவுக்கு அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பொடி போட்டிருக்கனால எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிட்டு அரிசியை போட்டுற வேண்டிதான். ஸோ அரிசியும் போட்டுட்டேன். நான் வந்து 3 கப் இதில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி அளவு தான். ஸோ நான் வந்து 3 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், அரிசியும் போட்டுட்டேன். ஸோ இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். தண்ணியில் எப்பயுமே 1 கல் உப்பு கூட இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 3 பக்கத்தையும் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வேவைங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க.
தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். வத்தினதுக்கு அப்புறம் சிம்ல போட்டு 10 நிமிஷம் வச்சா ரைஸ் ரெடி ஆயிடும். ஃபிஷ் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே மீன் குழம்பு வந்து முந்தின நாள் நைட்டே வச்சுட்டாதான் அடுத்த நாள் சூப்பராக இருக்கும். ஸோ மீன் குழம்பு மட்டும் நேற்று நைட்டே வச்சுட்டேன், வேலைக்கு வேற போகணுன்றனால ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் இன்னைக்கு காலையில் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரைடே என் புள்ளையேட்ட குட்டி சேட்ட பண்ணிட்டு இருக்குமா, இங்க டிவி ஓடுது சும்மா. ரைஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வத்திடுச்சு. இப்ப அடுப்பை வந்து நல்லா சிம்ல போட்டுறணும். நல்லா சிம்ல போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா சூப்பரா தேங்காய் சோறு ரெடி ஆயிடும். நல்லா அடுப்பு வந்து இந்த அளவுக்கு சிம் பண்ணிருங்க, தேங்காய் சோறு ரெடி ஆயிடும். ஃபிஷ் ஃப்ரை இங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து டிஷ்யூல வைக்கிறது மோர் பெட்டர், எண்ணெய் ஓரளவுக்கு போய் வந்து இருக்கும், எண்ணெய் இல்லாம கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏண்டா படுத்து போராட்டம் பண்ற டேய், டேய் ஏண்டா கிச்சன்ல படுத்து போராட்டம் பண்ணு, போய் அக்கா வீடு போ வாங்க. பாத்து பாத்து அக்காவே வந்துட்டா. அக்காஜி குட் மார்னிங். அக்காஜி பாருங்க தேங்காய் சோறு, தயிர் வெங்காயம், குழம்பு எல்லாமும் இருக்கு, நல்லாவே இருக்கு. இன்னைக்கு குக்கிங் நோ வேலை, தூச்சரியானுக்கு போட போறேன். தோச்சை அம்மா தோச்சை அம்மா சிட்டா தோச்சை. பாம்பு இருக்கு கீரி இருக்கு. கீரி கிளையில இருக்கு, மரம்னா ட்ரீ, அங்க ட்ரீயோட போட்டோ இல்ல, பிரான்ச், ட்ரீயோட பிரான்ச், மரக்கிளை, ட்ரீ பிரான்ச், மரக்கிளை. ஓகே, கிளி கிளையில் இருக்கு. இல்ல படிக்குதுப்பா தமிழ். கிளி கிளியில் இல்ல, கிளி கிளையில் இருக்கு. கிளையில் இருக்குடா, கிளையில் இருக்கு, கிளை கிளி கிளையில் இருக்கு, கிளையில் இருக்கு, கிளி கிளையில் இருக்கு. வெரி குட், ரிப்பீட்டடா படிச்சனா நீ டக்குன்னு புடிச்சுப்ப, திருக்குறள் சூப்பரா படிச்சிட்ட. கிளி கிளையில் இருக்கு,
கிளையில் கரெக்டா பண்ணணும் பண்றத பாப்பு. கிளி கிளையில் இருக்கு. கிளைனா என்ன தெரியுமா? இலை. நீ தமிழ கொண்டுருவ நினைக்கிறேன். சரியா, கிளைனா பிரான்ச். ஓகே, மர கிளை. என்னா உன்னை பத்திருக்கு? கிளி கிளையில் இருக்கு. கிளையில் ரொம்ப தான். எங்க ராஜன்? இங்க பாட இவன் கண்டு எடுத்துட்டு எங்கயோ போய் நிக்கிறான். டேய் டேய் கெப்பி, இந்த பவுல்குள்ள பண்ண போட்டு சாப்பிட்டு இருக்கு பிள்ளை. இல்ல கழுவிட்டு அதனா வீடு வீடு மாதிரி கிடக்கு, மாடு மாதிரி கிடக்கு. கோக்கமலன் போட்டா எங்க வீட்டுல பாக்குற முதல் வந்து ஜமீர் சமா. இதான் என்னோட லஞ்சு. பேபிமா சூப்பர்மா, உன்னை பாத்துக்கிறியாமா? தொழுதுட்டு வந்துடுறேன் நானு. பாத்து 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 பாத்து. பால் கொட்டி சோஃபால நார் எடுத்து வச்சிருக்கான். ரேயன் ரேயன் குட்டி, எங்க ஓடுறீங்க? எங்க ஓடுது பப்பு? பத்து குட்டி எங்க ஓடுது? மெதுவா போங்க, மெதுவா போங்க. ஸ்லோ 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 ஸ்லோ. ஓ ஸ்லோ. ஓ நிலாவா பாக்குறீங்க பிள்ளை? எங்க நிலா இருக்கு? கூப்பிடுங்க நிலா. நிலா ஓடியா கூப்பிடுங்க. சாட்டர்டே நைட்டு ஒரு சின்ன வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் நடந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தோம். ரெயான் குட்டி நேராக காருக்கு போகிறாங்க. காரில் போய் பட்டன் அமுக்க போகிறாங்க. இருங்க அக்கா, ஸ்டால் எடுத்துகிட்டு வருவா. ரெயான்மா உங்க பாரு, இது அமுக்குனா கதவு ஓபன் ஆகும்னு கரெக்டா அதை போய் பிரஸ் பண்ணுது. அறிவு குட்டிடா. சாட்டர்டே இப்படி தான் போச்சு. ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே வந்து மட்டன் வைக்கலாம் சண்டேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டே வந்து மட்டன் வந்து ஃப்ரீசரில் தான் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ் மட்டன்லாம் கிடைக்காது, ஃப்ரோசன் தான். ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜப்பான் லைஃப் வித் ஃபேமிலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.